அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து வெறுப்பாகாதீங்க, அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற கஷ்டம், அவன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லது நிகழலாம், நிகழாமலும் போகலாம். இந்த தன்மையை ஏற்றுக்கொள்பவனுக்கு தான் விரைவில் நன்மை நடக்கும். ஏன் நன்மை மட்டுமே நடக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு கர்ம வினை கழியாது. ஏன் அப்படின்னா கஷ்டத்தையும் கவலையையும் ஏற்றுக்கொள்பவன் தான் ஞானி. ஒவ்வொருவரும் இங்கே நல்ல நிலையில் தான் இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆற்றல் என்பதை கொடுத்துள்ளான். ஒவ்வொருவனுக்கும் அனைத்தும் உள்ளது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும், இல்லாட்டினா டெபாசிட்டு காலி ஆயிரும். புரிஞ்சுக்கங்க, நீங்க பல உயிர்கள் கிட்ட இருந்து பணம் பணம்ன்ற மனநிலையில செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு செயல்படுறவனும் பணம் பணம்ன்ற மனசுல தான் செயல்பட போறான். புண்ணிய அதிகமா செஞ்சீங்கனாலும் நான் செஞ்சன்றப்போ அடுத்த ஜென்மம் என்பது உங்களுக்கு உண்டு. புண்ணியத்தை நீங்கள் செய்யும் போது நான் செய்யவில்லை இறைவன் தான் என்று செய்கிறார் பார்க்கும் என்று அப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் சொல்லி சொல்லி செய்யும் போது புண்ணியமும் ஜீரோவில் இருக்கும், பாவமும் ஜீரோவில் இருக்கும், முக்தி போயிருவீங்க. பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்ராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து வெறுப்பாகாதீங்க, அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற கஷ்டம், அவன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அவனுடைய பொறுப்பு ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்தா நீங்கன்னா தெரிச்சு ஓடிடுவீங்க. ஏன்னா அந்த வேலையே தெரியாது, அப்புறம் எங்க போய் அந்த பொறுப்பை போய் பார்க்கறது? உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒருவேளை கடைசி வரைக்கும் வரலன்னா வராம தான் போகும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? அப்ப உங்களுக்கு இந்த ஜென்மத்துல விதிக்கலன்னு அர்த்தம். அடுத்த ஜென்மத்து அவ்வளவு பாவம் பண்ணிக்கீங்க, அதனால நடக்கல. அப்ப அடுத்த ஜென்மத்திலயாவது இறைவா அந்த நிலைமையை எனக்கு கொடுன்னு சொல்லி ஜென்மத்துக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளவு ஈஸியா போச்சு ஆன்மீகம். இஷ்டத்துக்கு பல பாவங்களை நம்ம பண்ணியிருப்போமா? இஷ்டத்துக்கு பல பாவத்தை நம்ம பண்ணியிருக்கும் போது அந்த பாவம் எல்லாம் கரையிறதுக்கு அத்தனை ஜென்மம் எடுக்கணுமா? எனக்கு ஒரே ஜென்மத்தில் எல்லா நல்லதும் நடந்துரும்னா எப்படி நடக்கும்? நடக்கும், ஒரு சில பேருக்கு நடக்கும், ஒரு சில பேருக்கு நடக்காமல் போகும். இதனால தான் சொல்கிறேன் ஆன்மீகம் என்பது இந்த இந்த கோணத்தில் தான் இருக்குது. இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும்லாம் நம்மளாம் சொல்லவே முடியாது. அவரவர் கர்ம வினைகளை பொறுத்து, அவரவர் உடல் சீதோஷ்ண நிலையை பொறுத்து, அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை பொறுத்து வாழ்க்கை மாறும், இல்லை மாறாமலே கூட போகும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் உண்மையை தான் பேசுவேன், உண்மை உங்களுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டேன். உண்மை இப்படித்தான் இருக்கு. இந்த உண்மையை கடந்து நீங்கள் வேற எங்கேயாவது போய் புதுசாக கற்றுக்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. புரிந்ததா குருஜி? புரிஞ்சா குருஜி? உண்மை போல தோன்றும், ஆனால் உண்மை கிடையாது. மற்றவங்க உங்களுக்கு சுகமா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்ன? எனக்கு நல்லது நிகழலாம், நிகழாமலும் போகலாம். இந்த தன்மையை ஏற்றுக்கொள்பவனுக்கு தான் விரைவில் நன்மை நடக்கும். ஏன் நன்மை மட்டுமே நடக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு கர்ம வினை கழியாது. ஏன் அப்படின்னா கஷ்டத்தையும் கவலையையும் ஏற்றுக்கொள்பவன் தான் ஞானி. கஷ்டத்தையும் கவலையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறவனுக்கு தான் ஞானம் சித்திக்கும்.
எது நடந்தாலும் அதை நான் வந்து நம்பிக்கையோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைப்பவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எனக்கு உடனே வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவனுக்கு ஆன்மீகம் செட் ஆகாது. எழுதி வச்சுக்கணும். மந்திரவாதி கிடையாது நான். உங்களோட தலையெழுத்தை வந்து இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரோட வாழ்க்கையை எல்லாராலையும் மாத்திர முடியும்னா, இப்போ மூட்டை சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள், எத்தனை பேத்துக்கு தெரியும், கை தூக்குங்க. பழனியில இருந்தாரு, அவர்கிட்ட போன எல்லாருக்கும் நல்லது நடந்துருச்சா, எல்லாருமே எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடுச்சா, மாறலை. வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தாரு, எத்தனை பேத்துக்கு தெரியும், வள்ளலாரை தரிசனம் பண்ணவங்க எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடுச்சா. ரமணர் மாறல, எப்படி மாறும், ரமணர்னு ஒருத்தர் இருந்தார், ரமண மகரிஷி, எத்தனை பேத்துக்கு தெரியும், ரமணரை போய் தரிசனம் பண்ணவங்க எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடுச்சா. இப்ப என்ன அர்த்தம், அவ்வளோ அவ்வளோ பெரிய மகான்களே வந்து வாழ்க்கையை மாத்த மாட்டாங்களே ஒரு சில பேரோட வாழ்க்கையை, ஏன், என்ன அர்த்தம், என்ன காரணம். என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம டெபாசிட்னு அர்த்தம், கன்றாவியா இருக்குன்னு அர்த்தம், கன்றாவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது, கண்ணே பார்க்க முடியாது, அவ்வளோ கேவலமா அத்தனை பாவத்தை செஞ்சு வச்சிருக்கோன்னு அர்த்தம். அதனாலதான் உடனே மாறி தொலைய மாட்டேங்குது. ஒரு சில பேருக்கெல்லாம் போனோடனே ஃபயர் ஆயிரும், அவங்களே கூடுவாங்க, வாங்க 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 உட்காருங்க உட்காரு, ஐயோ உங்களை பாக்குறதுக்கு தாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணு, பெரிய பெரிய மகான்களே கூப்பிடுவாங்க, போனோடனே நல்லது நடக்கும். காரணம் என்ன, அது புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன, அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம், தனக்காக வாழாம அந்த புள்ள இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு தான் உடலையும் தான் உயிரையும் அர்ப்பணிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த உயிர்களை பார்க்கும்போது மகான்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு காதல் வரும், அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. இப்ப என்ன வேலை நமக்கு, புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். ஏன் புண்ணியத்தை சேர்க்கணும், புண்ணியத்தை சேர்க்கலன்னா செத்ததுக்கு அப்புறம், செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு செகண்டும் சாவீங்க. இதுனடா புது ட்ரெண்டா இருக்கு, செத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன்னு, செத்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு நொடியும் சாவீங்க. ஏன், ஏன் அப்படின்னா, உங்களுடைய உடல் என்பது இப்போது மனித நிலை எனும் பரிணாமத்தில் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய டைமென்ஷன்ல இருந்து உங்களுடைய ஆன்மா வேற ஒரு டைமென்ஷன்ல டிராவல் பண்ணும். அந்த டைமென்ஷன்ல இருந்து பார்த்தாலும் இந்த உலகம் தெரியும், ஆனால் இந்த உலகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் தெரியாது, இந்த கண்ணுக்கெல்லாம் தெரியாது. மறைப்பு என்கின்ற ஒன்று, திரேதாயின்னு சொல்லுவாங்க, அந்த திரேதாயின்னு கூடிய அந்த மறைப்பு மறைத்து வைத்துள்ளது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பரிணாமத்தில் நீங்க இன்பமா இருக்கணும், சுகமா இருக்கணும்னா, நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் மட்டும்தான் உடலை விட்டு வெளியேறினாலும் அடுத்து அப்பயும் முக்தி கிடையாது. கொஞ்சம் வலிவேதனை இல்லாம ஓரளவுக்காக சுகமான நிலையோடு அந்த ஆன்மா பயணம் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா, பாவம் அதிகமாக செய்திருக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் ஆன்மாவிற்கு மிகவும் ஜாஸ்தி. உடல் இல்லாம எங்க ஆன்மா வலிய ஃபேஸ் பண்ணு நினைக்காதீங்க, மனதோடு அலைகின்ற அந்த ஆன்மாவிற்கு மன வலி என்பது உண்டு. அப்பா கண்ணு முன்னாடி இருப்பாரு, தலை தலையா அடிச்சுட்டு அழுவீங்க, அப்பாவுக்கு உதவி செய்ய முடியலையே. உடல் இருந்தா கூட உடல்ல போய் ஏதாவது தொழில் பண்ணி ஏதாவது சம்பாரிச்சு அப்பாவை காப்பாத்தலாம், ஆனா முடியலையே. வெறும் ஆன்மாவா இருந்து எப்படி நீங்க காப்பாத்துவீங்க, உங்க உங்க பிள்ளைங்க, உங்க தங்கச்சி, உங்க சொந்தக்காரங்க கண்ணு முன்னாடி வலிவேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, உதவியே பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க. இப்ப எப்படி மனிதர்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க செத்ததுக்கு அப்புறம் ஆன்மாவா இந்த மனிதர்களை பார்ப்பீங்க, நம்புற மாதிரி இல்லையா உங்களுக்கு. உங்கள்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன நடக்க போகுது, பொய் சொல்லி உங்களோட ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணுங்க, ஏதாவது பயம்படுத்துறேன் அவங்கள நான், நீங்கள் இப்படிலாம் இருக்குங்க, அதனால ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணிருங்க, டொனேஷன் பண்ணாதான் இதில் தான் தப்பிக்க முடியும் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் உங்களை, உடலிற்கு உண்டான சொத்தை இந்த உலகத்தில் நீங்கள் சேர்ப்பது போல் ஆன்மாவிற்கு உண்டான சொத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க, இதைத்தானே சொல்கிறேன். இந்த ஆன்மாவிற்கு உண்டான சொத்து என்பது என்ன, தானமும் தர்மமும்.
இந்த ஆன்மாவிற்கு உண்டான சொத்து என்ன? தானமும் தர்மமும். இந்த ஆன்மாவிற்கு உண்டான இந்த தானம் தர்மம்ன்ற சொத்தை அதிகமா நீ சேர்த்து வைக்கல அப்படின்னா செத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நொடியும் உயிர் போற அளவுக்கு வலிக்கும், நிம்மதி நிலை இருக்காது, ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோன்ற அளவுக்கு வெறுத்து போயிருவீங்க. நான் சொன்னது புரிஞ்சா? ஒவ்வொருவரும் இங்கே நல்ல நிலையில் தான் இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆற்றல் என்பதை கொடுத்துள்ளான். ஒவ்வொருவனுக்கும் அனைத்தும் உள்ளது. ஆனா பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும், இல்லாட்டினா டெபாசிட் காலி ஆயிரும். புரிஞ்சுக்கங்க. எப்படி நீங்க சம்பாதிச்ச காசை உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணா எப்ப வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்கலாமோ, அது போல தான தர்மம் அப்படின்ற டெபாசிட்டை நீங்க தான தர்மம் பண்ணுங்க, அது எங்க டெபாசிட் ஆகணுமோ கரெக்டா டெபாசிட் ஆயிடும். அது அடுத்தவன் ஹேக்கும் பண்ண முடியாது, திருடவும் முடியாது. உங்களோட தான தர்மத்தை கரெக்டா டெபாசிட் ஆகும்போது உங்களது ஆன்மா பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடும். வலி வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, துயரம் இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாழும் போது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ செத்ததுக்கு அப்புறம் பல லட்சம் கோடி மடங்கு அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். அடுத்த பாடி கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு 100 வருஷம் ஆகலாம், 200 வருஷம் ஆகலாம், 500 வருஷம் ஆகலாம் சொல்ல முடியாது. அப்படியே அடுத்த பாடி கிடைச்சாலும் நல்ல உடலா கிடைக்குமான்னு தெரியாது. கை கால் விளங்காத பாடியில பிறக்கலாம், கால் போற பாடியில பிறக்கலாம், எய்ட்ஸ் இருக்கக்கூடிய உடம்புல பிறக்கலாம், பேரே சொல்ல முடியாத நோய் இருக்கக்கூடிய உடம்புகளிலும் பிறக்கலாம். காரணம் என்ன? ஒரே காரணம் தான், இன்னொரு உயிர் நீங்க வேதனைப்படுத்திருப்பீங்க, காயப்படுத்திருப்பீங்க, கஷ்டப்படுத்திருப்பீங்க. இன்னொரு உயிருக்கு நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதுதான் உங்க உயிருக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. இப்பவே நீங்க பல உயிர்கள் கிட்ட இருந்து பணம் பணம்ன்ற மனநிலையில செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு செயல்படுறவனும் பணம் பணம்ன்ற மனசுலதான் செயல்பட போறான். நீங்க பல உயிர்கள் கிட்ட அன்பு கருணைன்னு செயல்பட்டீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு செயல்பட போறவன் அன்பு கருணை என்கின்ற அடிப்படையில் செயல்படுவான். இதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். இதை நீங்கள் புரிந்து செயல்படவில்லை என்றால் சிக்கி கொண்டு தவிப்பீர்கள். இப்ப என்ன பண்ணணும்? சாகிறதுக்குள்ள புண்ணியத்தை அதிகமா சேர்த்துக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். நான் சொன்னது புரிஞ்சா? இப்ப இந்த செகண்ட் என் உயிர் போச்சு அப்படின்னா நான் நிம்மதியா போவேன். ஏன் அப்படின்னா இறைவன் அருளால், அதுவும் புண்ணியத்தை சேர்க்கும் போது நான் பண்றேன்ற தன்மையில நீங்க பண்ணக்கூடாது. ஏன்? அந்த புண்ணியம் மொத்தமும் உங்களுக்கு டெபாசிட் ஆயிடும். இறைவன் தான் பண்றாருன்ற தன்மையில நீங்க பண்ணீங்கன்னாதான் முக்திக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன்னு புண்ணியம் செய்யும் போது அந்த புண்ணியம் யார் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகும், யாரோட அக்கௌண்ட்ல வரவு வைப்பாங்க? உங்க அக்கௌண்ட்ல தான் வைப்பாங்க. இறைவன் கொடுத்த கை, இறைவன் கொடுத்த மூச்சு, இறைவன் கொடுத்த உலகம், இறைவன் கொடுத்த பஞ்சபூதம், இறைவன் கொடுத்த பொருள்ன்றப்போ எங்க இருந்து நான் வரும்? நான்ற ஒன்று வருமா? அப்ப அந்த புண்ணியம் எதுவும் உங்களை சேராது. இறை சேவகனாக நீங்கள் செயல்படுவீர்கள். எல்லாம் இறைவன் சொல்லும் போது யாரோட சேவகனாக செயல்படுவீங்க? இறைவனின் சேவகனாக செயல்படுவீர்கள். நான்ற தன்மை இல்லாம நீங்க சம்பாரிச்சு அடுத்தவனுக்கு கொடுப்பீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, நான் அதெல்லாம் மொத்தத்தையும் தூக்கி கொடுங்கன்னா சொல்ல, உங்க குடும்பத்துக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க. வெறும் 100 ரூபா நீங்க சம்பாரிச்சீங்கனாலும் 80 ரூபா வச்சுக்கிட்டு 20 ரூபா அடுத்தவனுக்கு செலவு பண்ணும். அப்படி இல்லையா, 95 ரூபா நீங்க வச்சுக்கோங்க, 5 ரூபாயாவது அடுத்தவனுக்கு செலவு பண்ணும். எதிர்பார்ப்பு இல்லாம அந்த 5 ரூபாய் செலவு பண்ணும்போது இந்த 5 ரூபாய் இறைவன் கொடுத்த அருளினால் வந்தது, இதுக்கும் இந்த 5 ரூபாய்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற தன்மையில நீங்க செய்யணும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, இப்ப இந்த செகண்ட் என் உயிர் போச்சுனாலும் எனக்கு சீட்டு கன்ஃபார்ம், ரிசர்வ்டு. ஆனால் நீங்கள் இப்போது அந்த தன்மையில் இருக்கின்றீர்களா என்று பார்த்து கொள்ள வேண்டும். புண்ணியம் அதிகமா செஞ்சீங்கனாலும் நான் செஞ்சன்றப்போ அடுத்த ஜென்மம் என்பது உங்களுக்கு உண்டு. புண்ணியத்தை நீங்கள் செய்யும் போது நான் செய்யவில்லை இறைவன் தான் என்று செய்கிறார் பார்க்கும் என்று அப்படிப்பட்ட தன்மையில நீங்க சொல்லி சொல்லி செய்யும் போது புண்ணியமும் ஜீரோல இருக்கும், பாவமும் ஜீரோல இருக்கும், முக்தி போயிருவீங்க, பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். கிளியர்?
மூணு விஷயம் மறந்துடக்கூடாது. முதல்ல இறைவனை நம்பணும். ஏன் இறைவனை நம்பணும்? இறைவனை நம்ப நம்ப தான் உங்கள் வாழ்க்கை மாறும். புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை 100%. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இறைவன் இந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றி கொடுப்பாருன்னு முட்டாள்தனமான நம்பிக்கை இருக்கணும் அவர் மேலே. வேலை வெட்டியே செய்யாமல் அவர் பார்த்து பாருன்றது கிடையாது. அதுக்குண்டான வேலையை நீங்கள் செய்யணும், அதை மாத்துறக்குண்டான அறிவில் நீங்கள் செயல்படணும். இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாமல், கை போகிற பிரச்சனை வந்தாலும், தொழில் போகிற பிரச்சனை வந்தாலும், தலையே போற பிரச்சனை வந்தாலும், தைரியமா ஸ்ட்ராங்கா இறைவன் என்னை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இறைவன் என்னை பார்த்து பாரு, நம்ப 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 தான் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் மாறுங்க. எழுதி வச்சுங்க, மெயினான பாயிண்ட் இது. மைண்ட்ல எழுதிக்கங்க இல்ல நோட்ல எழுதிக்கங்க, எதையா எழுதிக்கங்க. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கும் உண்டான சாவி இறைவன். அந்த இறைவன் சாவியாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த சாவி நுழையிறதுக்கு முதல்ல நீங்க அனுமதிக்கணும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? அப்ப எப்படி அனுமதிக்கிறீங்க? இறைவன் என்னை பார்த்து கொள்வார் என்று 100% நீங்கள் நம்பும் போது உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.